தேவனுடைய மகனாகிய அப்சலோம் சமஸ்த இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாகவும் செய்வான். அதுதான் சாபம், அதுதான் சாபம். 2 சாமுவேல் 16:22 இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக யாருக்கு கூடாரம் போட்டார்களாம்? அப்சலோமுக்கு. உப்பரியையின் மேல் ஒரு கூடாரம் போடப்பட்டது. அங்கே அவன் தன் தகப்பனுடைய மறு மனையாட்டிகளிடத்திலே சஞ்சரித்தான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீ மறைவிடத்திலே செய்த பாவத்தை உன் மகன் பகிரங்கமாய் செய்வான். உனக்கு அடுத்தவனே நீ திறந்த வாசல்ல சாபத்தை சாப்பிடுவான். நீ திறந்து விட்ட வாசல உன் பிள்ளைதான் சந்திக்கும். நீ திறந்து விட்ட வாசல் வழியாய் சாத்தான் உட்பிரவேசித்து உன் பிள்ளைகளுடைய வாழ்வை சின்ன பின்னமாக்குவான். அதுதான் குடும்ப சாபம். 2 சாமுவேல் 12:14 இன்னொரு காரியம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் ஆமே தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் ஆமே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று ஆமே. இந்த பாவத்தின் நிமித்தம் பத்சேபாளிடத்திலே நீ நடப்பித்த இந்த கொடிய பாவத்தின் நிமித்தம் உனக்கு பிறக்கிற உனக்கு அடுத்தவன் உன் பிள்ளை சாகவே சாகும், சாகவே சாகும். சாத்தானை நிப்பாட்ட முடியாது. அது உரிமை பாராட்டுவான், அவன் உரிமை பாராட்டுவான். பிரியமானவர்களே, தாவீது திறந்த வாசல் வழியாய் அவனுடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம் நுழைந்தது, சாபம் நுழைந்தது. இதைத்தான் குடும்ப சாபம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3வதாக தனி நபர் சாபம், அவனவன் செய்த பாவத்தின் பலன், அவனவன் புசிப்பானா. வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:2-4 நாம் வாசிக்க கேட்போம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், ஆமே. பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை ஆமே நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்கிற பழமொழியின் இஸ்ரவேலில் இருப்பதில்லை. எல்லா ஆத்மாவும் தனித்தனியா எனக்கு முன்பதாய் வந்து நிற்க வேண்டியது அவசியம். அது தகப்பனுடைய ஆத்மாவானாலும் சரி, மகனுடைய ஆத்மாவானாலும் சரி, அவனவன் செய்த அக்ரமத்தை அவனவன் சுமப்பா. பிரியமானவர்களே, இதைத்தான் வேதம் தனி நபர் சாபம் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தல நடபடி 5:1-5 உள்ள வசனம் சொல்லுகிறது. அங்கு அனனியா சப்பீராள் என்று சொல்லி ஒரு கப்பல், ஒரு கணவன் மனைவியை பார்க்கிறோம். அவங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், காணிக்கையில வஞ்சிக்கிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு காணிக்கையில வஞ்சிக்கிறதுலாம் ஒரு பாவமா நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது காணிக்கையில வஞ்சிக்கிறார்கள், வஞ்சனை செய்கிறார்கள். நிலம் வித்த காசுல கொஞ்சத்தை எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறார்கள். பேதுரு, அனனியாவே, நீ நிலம் விற்ற காசு இவ்வளவுதானா என்று விசாரிக்கும் பொழுது ஆம் அப்படின்னு சொல்றாரு. பேதுரு சொல்லுகிறார், அனனியா, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படியாய் பொல்லாத சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி போட்டானே. அது எப்படி? பிரியமானவர்களே, பரிசுத்தவான் வேதனைப்படுகிற அந்த வேளையிலே 3 மணி நேரத்திற்குள்ளாய் எல்லாமே நடந்து முடிந்து விடுகிறது. அவனும் மரித்து போனான், அவன் மனைவியும் மரித்து போனாள். பிரியமானவர்களே, இதுதான் தனி நபர் சாபம். அவனவன் செய்ததை அவனவன் தன்னுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளாய் புசிப்பானா, அறுத்து விடுவானா. இதெல்லாம் சாத்தான் திறக்கிற வாசல்கள், சாத்தானுக்கு மனிதன் திறந்து கொடுக்கிற வாசல்கள்.
மூதாதையர்கள் திறக்கிற வாசல் வழியா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தொடருவான். தகப்பன் திறக்கிற வாசல் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தொடருவான். அல்லது அவனே திறக்கிற ஒரு வாசல் மூலமாய் அவனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தொடருவான். இந்த மூன்று காரியங்களும் சாபம், சாபத்தின் மூன்று வகைகள். நம் அருள்நாதர் இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை தன் கையிலே ஏந்தி கொண்டு கிருபை ஆசனத்திற்கு முன்பதாய் கடந்து சென்று என் பிதாவே, என் பிதாவே, என் பிதாவே, மனம் இறங்கும், என் ஜனத்திற்கு இனி சாபம் வேண்டாம், அவர்கள் வாழ்க்கையில பொல்லாத சாத்தான் திறந்த சாப வாசல்கள் எல்லாவற்றையும் நான் அடைச்சு போட்டுட்டேன், நான் அடைச்சு போட்டுட்டேன், என் இரத்தத்தின் மூலமாய் நான் அடைத்து விட்டேன், நான் அடைத்து விட்டேன் என்று சொல்லி சாப பரிகாரத்தை எழுதி வாங்கி கொடுத்தார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா! சாப பரிகாரம் இந்த உலகத்துல எங்க போனாலும் இல்லை, நீங்க எந்த மூலையில போனாலும் கோடி பணத்தை கொட்டி கொடுத்தாலும் சாப பரிகாரம் இல்லை, சாப பரிகாரம் இல்லை. சாப பரிகாரி ஒரே ஒருவர் தான், ஒரே ஒருவர், நம் அருள்நாதர் இயேசு. அம்மா, பிரியமானவர்களே, நல்ல தெய்வம் நமக்காக கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3:13 சொல்லியபடி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சாபமான சிலுவையில் அவர் ஏறி சாப பரிகாரம் செய்தார். சாபமான சிலுவையில் அவர் ஏறி சாப பரிகாரம், சாப பரிகாரம் செய்தார். சாப சிலுவையில் மரித்து நம்முடைய சாபத்தெல்லாம் கழுவி போட்டார். கடந்த நாளில் கோயம்புத்தூரில் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, சிஸ்டர் ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே சாபம் எல்லாம் பரிகரிக்கப்படுகிறது அல்லவா, அதுக்கு பிறகு ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? நான் சொன்னேன், ஞானஸ்நானம் பெறும் பொழுது சாப பரிகாரம் எழுதி கொடுக்கப்படுகிறது, ஆனா அதை முற்றிலும் சொந்தமாக்கி அதை அனுபவிக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா! எடுத்துக்காட்டாக எனக்கு சொந்தமான ஒரு காரை நான் அன்பு மகளுக்கு நீ இன்று முதல் நீ யூஸ் பண்ணிக்கலாம், இது உனக்கு நான் சொந்தமாய் கொடுக்கிறேன், நான் எழுதி கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். உடனே அவ அப்படி எடுத்துட்டு போயிட முடியுமா? என்ன செய்யணும்? சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். அதெல்லாம் செய்துதான் அந்த சாப பரிகாரத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்க முடியும் என்று சொன்னேன். அது சொன்னா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிட்டு சிஸ்டர், வாட் இஸ் த கான்செப்ட் என்று சொல்லி ஹல்லேலூயா! அதுதான் எழுதி கொடுக்கப்படுகிற அந்த பரிகாரம், சாப பரிகாரம், அவருடைய இரத்தத்தினால் எழுதி கொடுக்கப்படுகிற சாப பரிகாரம் உன் வாழ்க்கையில பரிபூர்ணப்பட வேண்டுமானால் தியாகத்தினால் அவர் எழுதி கொடுத்த சாப பரிகாரம் ஐயா அது உன் வாழ்க்கையில முழுவதுமாய் பரிமளிக்க வேண்டுமானால் தியாகமான ஒரு வாசலை நீ திறக்கணும். அது அவசியம், அவசியம் தேவை, அவசியம் தேவை. இன்று பேப்பர்ல சாபத்தை எழுதி கிழிச்சு போட்டு அப்படிங்கிறது பரவலாய் சொல்லி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஆனால் சத்தியமான உண்மை என்னவென்றால் அவர் தன்னுடைய தியாகத்தினால சம்பாதித்த அந்த சாப பரிகாரத்தை நீ முழுவதுமாய் அனுபவிக்கணும்னா, அதுவும் வாழ்க்கைக்குள்ள கடந்து வரணும்னா, நீயும் ஒரு வாசல், என்ன வாசலை திறக்கணும்? தியாகங்கிற வாசலை திறந்தால் ஒழிய அது நடக்காதையா, தாமதித்து கொண்டே இருக்கும். என் மக எப்ப திறப்பா, அவ எப்ப அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் கரெக்டா செய்து நான் எழுதி கொடுத்ததை அனுபவிப்பாள்? அந்த நாளை
na avanodu edirpaathukondirukiren endru solli nam arulnadar yesu edirpaarpod kaathirpaar priyamanavargale saaba parigaratai namakku eludhi kodutha anbu deiva saaba parigaratai namakku eludhi kodutha anbu deiva இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காத பாவ மன்னிப்பின் நிச்சயம் இன்னும் சாப பரிகாரம் இந்த ரெண்டையும் எழுதி கொடுத்தார். மூன்றாவது அவருடைய இரத்தம் பிதாவின் கிருபை ஆசனத்திற்கு முன்பதாய் கடந்து சென்று ஒரு காரியத்தை செய்தது. என்ன காரியம்? ஒரு புது வாழ்வு. பாவம் நீக்கப்பட்டது நிமித்தம், சாபம் பரிகரிக்கப்பட்டது நிமித்தம் மனுஷனுக்கு புது வாழ்வு. அதை எழுதி கொண்டு வந்து உன் கையில கொடுத்தது. ஹல்லேலூயா! அதை எழுதி கொடுத்தது, எழுதி கொடுத்தது, புது வாழ்வை எழுதி கொடுத்தது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த புது வாழ்வு என்னன்னா அவரோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை. இரண்டாவதாக, குற்றப்படுத்துகிற பொல்லாத சாத்தானுடைய கண்ணியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு சமாதானத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, நமக்கு எதிரடையா எழுதப்பட்ட சாத்தானுடைய எழுத்துக்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி போடுகிற ஒரு புது வாழ்வு. ஹல்லேலூயா! இந்த புது வாழ்வை அவர் எழுதி வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த புது வாழ்வை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நம் அருமை இரட்சகர் தன் அன்பு பிதாவின் கிருபை ஆசனத்திற்கு தன்னுடைய சொந்த இரத்தத்தை கடந்துட்டு போய் எடுத்துட்டு போய் பாவ மன்னிப்பின் நிச்சயம், சாப பரிகாரம், புது வாழ்வு. இந்த புது வாழ்வு வேண்டுமானால் நம்ம பிதாவுடைய கிருபாசனத்துக்கு கடந்து செல்லுகிற அதிகாரம் நமக்கு வேணும். எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. மாம்சத்தினால ஒழிச்சு போட்டாராம். அவருடைய மாம்சத்தை கிழிக்க கொடுத்து, அவருடைய மாம்சத்தை நொறுக்க கொடுத்து, முன்னே தூரமாயிருந்த நம்ம அவர் சமீபமா கொண்டு வந்தாராம். யாருக்கு சமீபமாய்? பிதாவாகிய தேவனுடைய கிருபை ஆசனத்திற்கு சமீபமாய் கொண்டு வந்தாராம். ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவனுடைய கிருபை ஆசனத்திற்கு சமீபமாய் கடந்து வந்த நீங்கள் நம்பிக்கையற்றவர்களா முன்னாடி காணப்பட்டீங்களே, அந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்து நம்பிக்கையுள்ள ஜனமாய் மாறிவிட்டீர்கள். ஏன்னா நமக்கு ஒரு கிருபை ஆசனம் உண்டு. அங்கு சென்று நாம் விண்ணப்பம் செய்ய முடியும். நம்மை கேட்கிற ஒரு பிதா நமக்கு உண்டு. அவர் நன்மையான எந்த ஈவையும் பூரணமான வரங்களையும் அள்ளி கொடுக்கிற ஜோதிகளின் பிதா அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்குள் உண்டாயிற்று, நமக்குள் உண்டாயிற்று. அப்படியாய் நம் அருமை இரட்சகர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால நம்மை கிருபை ஆசனத்திற்கு பக்கத்துல இழுத்துட்டு போனாரு. அது நிமித்தமாய் நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்த நமக்கு ஒரு புது நம்பிக்கை உண்டாயிற்று. நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்ட நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாயிற்று. ஹல்லேலூயா! ஆமென். என்ன நம்பிக்கை? என் அருமை பிதாவின் சமூகத்துக்கு என்னால போக முடியும். பாவியா இருக்கும் போது, துரோகியா இருக்கும் போது கிருபை ஆசனத்தை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருடைய கிருபை ஆசனத்திற்கு சமீபமாய் நம்மை கொண்டு சென்றது. ஆதலால் விண்ணப்பம் செய்கிற தகுதி பெற்றோம், புது வாழ்வை பெற்றுக்கொண்டோம். பிதாவினிடத்தில் தான் நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பிதாவின் சமீபத்தில் ஒரு மனிதன் கடந்து செல்ல முடியலன்னா நன்மையான ஈவுகளையும் பார்க்க முடியாது, பூரணமான வரங்களையும் பார்க்க முடியாது.
அவை எல்லாவற்றையும் குறைவற்று தன் ஜனத்திற்கு அருள் செய்யும்படியாய் தன் அருமை பிதாவின் கிருபை ஆசனத்திற்கு அருகிலே தன்னுடைய இரத்தத்தால தன் ஜனங்களை சுமந்து சென்றாராம். அப்படியாய் ஒரு புது வாழ்வை உண்டாக்கினார். அந்த புதிய வாழ்வுனால பாவம் செய்தா கூட அதற்கு மன்னிப்பு கேட்கிற விண்ணப்பம் செய்கிற அழுது கதறி மறுபடியும் பிதாவை கிட்டி சேருகிற ஸ்லாகியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதைத்தான் சங்கீதம் 51 தாவீது செய்கிறார். தாவீதுக்கு எப்படி இரத்தம் உதவி செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அது பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய தாவீதுக்கும் கிருபை செய்ததே, கிருபை செய்ததே. ஆதலால் தான் பாவம் செய்த தாவீதும் கூட மறுபடி என்ன செய்யறாரு, அழுது கதறுவதை நாம் சங்கீதம் 51 பார்க்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து பாடாதிரும் தகப்பனே. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள நிலைச்சிருக்கணும். நான் பாவம் செய்தேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆதலால் அருமையான தாவீதும் கூட மறுபடியுமாய் கிருபை ஆசன தண்டையிலே கிட்டி சேர்ந்து தன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறெடுத்து மறுபடியும் மகிழ்ச்சியோடு சங்கீதம் பாடுவதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாமும் கூட அவருடைய இரத்தத்தினாலதான் மறுபடியுமாய் நம்பிக்கையற்ற நாமும் கூட மறுபடியுமாய் நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய இரத்தம் என்ன செய்கிறது பாருங்கள். பாவத்தின் நிமித்தம் ஒரு மனுஷன் அமைதியா வாழ விடாதபடி இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். சாத்தான் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் நம் அருள்நாதருடைய இரத்தம் என்ன செய்யும், குற்றப்படுத்துகிற சாத்தான தோற்கடித்து விட்டதா? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கலாம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவனை கீழே தள்ளி போட்டுருச்சு. அதனால புதிய மனசாட்சி, புதிய மனசாட்சி. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9:14 நாம் வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். உன் மனசாட்சிய செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது அவருடைய இரத்தம் தான். ஹல்லேலூயா. ஆமே. அவருடைய இரத்தத்தினாலதான் குற்றப்படுத்துகிற சாத்தான் தோற்று போகிறான் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 கூட சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை கூட பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். பொல்லாத சாத்தானை ஜெயித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னொரு